வணக்கம்மா, வெல்கம் டு டான்சஸ் கிச்சன். இன்றைக்கி ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஹனி சிக்கன் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு இப்போ பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. எண்ணெய், தண்ணி, சில்லி பேஸ்ட்டு, ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளோரு, மைதா, பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஹனி வேணும், ஸ்ப்ரிங் ஆனியனு, ரெட் சில்லி, ரெண்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸு, எள்ளு, வினிகர், சால்ட்டு, இதுதான் தேவையான பொருள். இப்போ பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு போகிறோம். அதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே செய்கிறது தான், இது எப்படி செய்யுதுன்னு அப்புறம் ஒரு தடவை வீடியோவில் காட்டுறேன். இப்போ கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. ஒரு முட்டையை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுது. இப்போ எண்ணெயில் எண்ணெயை காஞ்சிருக்கு, காஞ்சிருக்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாகவே பொரிச்சிடுங்க. முட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால, கார்ன்ஃப்ளோர் போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், உள்ளே மெத்துன்னு இருக்கும். சிக்கன் வெந்துடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கார்ன்ஃப்ளோர்லாம் கோட்டிங் நிறைய இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்க பாருங்கள். ரொம்ப கோட்டிங் இருந்தால் சிக்கன் 65 மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எள்ளு வறுத்துக்கலாம். பொரிஞ்சிட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான சாஸ் ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு வினிகர், சோயா சாஸ் அரை ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. அது ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி அதில் விடணும். அதுதான் இப்போ ரெடி பண்ணுறோம். பனி ஹனி சேர்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தீங்களா, இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குது, அது சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறது. எண்ணெய் பொரிஞ்சிட்டு இப்போ சேர்த்து வச்சுருக்கேன் மிக்சரை, அதில் கொட்டிடுங்க. ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்லேயே அதே டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இப்போ பொரித்து வச்சுருக்க அந்த சிக்கனையும் போட்டுருங்க. உப்பு காரம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கக்கூடாது இந்த இது ஹனி சிக்கனு, மைல்டாக தான் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இனிப்பும் காரம் எல்லாம் கலந்து இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோங்களேன், அதை போட்டு வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இந்த ஃப்ளேவர் இறங்கும். அதுக்கு இந்த எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லா சிக்கன் மேலேயும் கோட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹனி சிக்கன் தயாராகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.